யூத் பேப்பரின் இனியம் வணக்கம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ. பசுந்தீவனங்கிறது வந்து இப்போ கால்நடைகளில் வந்து ஆடு மாடுகள்லாம் வந்து சினப்படாமல் இருக்கும். சில பசு மாடுகள் வந்து சினையே படாமல் அப்படியே இருக்கும், ரொம்ப நாளாக இருக்கும். அதுக்கு ஒரு மாடல் பண்ணையாக இருக்கிறதுனால நான் யார் எந்த நேரம் வந்தாலும் பதில் சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன். இங்கே கிடக்கிற ஒருங்கிணைந்த பண்ணையில் ஒரு இதோட கழிவு வந்து இன்னொரு இதுக்கு பயன்படுத்தணும். ஆட்டை வந்து ஆட்டோமேட்டிக் டெல்லர் மிஷின் மாதிரி இது எப்போ வேணாலும் படமாக்கலாம். இந்த வீடியோவை வழங்குவோர் ராஜகணபதி மெட்டல்ஸ், லக்ஷ்மி ஏஜென்சிஸ், உரம் விற்பனை, கலைமகள் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி, காட்டுமன்னார் கோவில், ஸ்ரீ ராகவேந்திரா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, கீழமுங்கிலடி சிதம்பரம், ஜெயம் ஜெயம் சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் சிதம்பரம், சிட்டி எலக்ட்ரிகல்ஸ் சிதம்பரம், விபிஎஸ் சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் சிதம்பரம், சுபமங்கலா ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் சிதம்பரம், ஸ்ரீ சுவம் கேஸ் ஏஜென்சிஸ் சிதம்பரம், கிரீஸ் டெய்லர்ஸ் சிதம்பரம். என்னோடய பேர் வந்து இளஞ்செழியன். திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் ஒன்றியத்தில் சித்தமல்லி மேல்பாதி கிராமத்தில் தான் அந்த பண்ணை வந்து வச்சுருக்கோம். இது வந்து ஒரு ஒருங்கிணைந்த பண்ணையாக வந்து செயல்பட்டுகிட்டு இருக்குது. இதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா வந்து நெல் சாகுபடி ஒரு 30 ஏக்கரில் நடக்குது. அந்த இதுதான் வந்து மெயின் தொழில், நெல் சாகுபடி. 3 போகமும் வந்து நெல் சாகுபடி தான், குருவை, தாளண்டி, கோடை. இது இல்லாமல் விவசாயம் தொடர்புடைய உபதொழில்களையும் இங்கே செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதாவது விவசாயத்தில் வந்து உபதொழில்கள் ஒன்றோடு ஒன்று வந்து தொடர்புடைய தொழில்களை வந்து விவசாயத்தோட தொடர்புடைய தொழில்களை வந்து செய்கிறோம். எப்படின்னா இப்போ ஆட்டு பண்ணை வச்சுருக்கோன்னா ஆட்டில் வந்து சிறுநீர், அதோட ஆட்டு புழுக்கைகள், இதெல்லாம் வந்து பயிர் சாகுபடிக்கு வந்து உரமாக பயன்படுது. இது இல்லாமல் ஆட்டை வந்து ஆட்டோமேட்டிக் டெல்லர் மிஷின் மாதிரி இது எப்போ வேணாலும் பணமாக்கலாம் எப்போ வேணாலும் பணமாக்கலாம் அந்த அளவுக்கு வந்து இது ஆட்டோட இது வந்து டிமாண்ட் வந்து நிறையா இருக்குது. இது நாங்கள் சாதாரணமாக வந்து இதில் ஜமுனாபாரி, தலைச்சேரி ஆடுகளோட கிராஸ் ஆடுகள் தான் வச்சுருக்கோம். மெயின் ஜமுனாபாரியோ மெயின் தலைச்சேரியோ வச்சுருந்தேன். இந்த கிராஸ் ஆடுகள் தான் வந்து நம்மளுடைய கண்டிஷனுக்கு, நம்மளுடைய சீதோஷ்ண நிலைக்கு, நமக்கு வந்து கொடுக்கக்கூடிய உணவுப் பொருள்களை வந்து கொடுக்கறது வந்து எளிதாக இருக்குது. அதனால் இந்த ஆடு வந்து நல்ல வருமானம் தரக்கூடியது. வருமானம் தரக்கூடியதுன்னா எல்லோரும் ஆடு வளர்த்துட்டு உடனே வருமானம் வந்துடணும்லாம் நினைக்கக்கூடாது. அது வந்து முறையாக வந்து செய்யணும், முறையாக ஆடு வளர்க்கணும், அதுக்கான இட வசதிகள் இருக்கணும், மேய்ச்சல் திடல் இருக்கணும். ஆடு வளர்க்குறதுக்கு முன்னால் காடு வளர்க்கணும் அப்படிம்பாங்க. ஆடு வளர்க்குறதுக்கு முன்னால் காடு வளர்க்கணும்னா இந்த ஆட்டுக்கு தேவையான பசுந்தீவனங்கள் வந்து வளர்க்கணும். பசுந்தீவனங்களை பொறுத்த வரைக்கும் ரகங்கள் இருக்குது, நிறைய இருக்குது. கோ 4, கோ 5, சூப்பர் நேப்பியர் புல், கினியா புல், இந்த மாதிரி வந்து புல் வகைகள் வந்து நிறையா இருக்குது. அதே போல் தீவன மக்காச்சோளம் இருக்குது. நம்ம பகுதிக்கு, நம்ம இடத்துக்கு எது வந்து சாகுபடி பண்ணுறதுக்கு எளிதோ அதை வந்து சாகுபடி பண்ணலாம். இப்போ நான் வந்து இதோட கரணைகள், அதாவது விதை கரணைகள் வந்து உரத்தநாடு கால்நடை கல்லூரியில் உள்ள பண்ணையிலேருந்து வாங்கிட்டு வந்தேன். ஒரு கரணை வந்து 2 பரு இருக்கிற கரணை வந்து 50 பைசா அப்படின்னு கொடுத்தாங்க. அங்கே வந்து எவ்வளோ வேணாலும் வாங்கலாம். இது வந்து தரிசாக இருக்கிற உபயோகமற்ற இடம்னு சொல்ல முடியாது. தென்னந்தோப்புக்கு இடையில் வந்து சும்மா தான் இருக்க போகுது. அந்த இடங்களில் வந்து இந்த பசுந்தீவனங்களை வளர்க்குறோம். தேவையான போது இந்த ஆடுகளுக்கு வந்து பசுந்தீவனங்கள் வந்து கொடுக்கறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கும். இது வந்து ரொம்ப முக்கியமானது. பசுந்தீவனங்கிறது வந்து இப்போ கால்நடைகளில் வந்து ஆடு மாடுகள்லாம் வந்து சினப்படாமல் இருக்கும். சில பசு மாடுகள் வந்து சினையே படாமல் அப்படியே இருக்கும், ரொம்ப நாளாக இருக்கும். அதுக்கெல்லாம் வந்து நிறையா பசுந்தீவனத்தை கொடுக்கணும். டவுனில் உள்ள பசு மாடுகளுக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, அந்த தீவனங்கள் வந்து கடையில் வாங்கிட்டு வந்து அதே கொடுப்பாங்க. வீட்டில் உள்ள சாதம் மிஞ்சினத்தை கொடுப்பாங்க. பசுந்தீவனங்கள் வந்து அதிகமாக எவ்வளோ சாப்பிடுதோ அந்தந்த அளவுக்கு வந்து மாடு வந்து சினை பிடிக்கக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கும், ஆடு சினை பிடிக்கக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கும். முதல்ல அறுவடை பண்ணது வந்து துளுக்க ஆரம்பிச்சிடும். அந்த 1 மாதத்துக்கு நம்ம அறுவடை பண்ணி முடிக்கிற விட்டயத்தில் இந்த ஃபஸ்ட்டு அறுவடை பண்ணது வந்து துளுக்க ஆரம்பிச்சிடும். மறுபடியும் சைக்கிளாக திரும்பவும் இதை அறுவடை பண்ணலாம். அதனால் வந்து நமக்கு வருஷம் முழுவதும் வந்து இது வந்து தீவன பயிர் வந்து கிடச்சிக்கிட்டு இருக்கோம். இது இல்லாமல் நாங்கள் என்ன பண்ணுறோம் இல்லையே சார், ஒரு தடவை பதியம் பண்ண பிறகு எத்தனை தடவை நமக்கு அது ஈல்டு கொடுக்கும் சார்? வந்து ஒரு தடவை போட்டால் எத்தனை வருஷம் வரும் சார்? அது வந்து 3 வருஷத்துக்கு வச்சுக்கலாம். 3 வருஷம். இது எந்த ரகம் பெஸ்ட்டு சார்? வந்து நீங்கள் சிபாரிசு பண்ணுறது சார் கோ 5 தான் பெஸ்ட்டு சார். வந்து இதுக்கான விதை வந்து எங்கே சார் கிடைக்குது? அதான் வந்து பக்கத்தில் வந்து ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் ஒரு வேளாண்மை அறிவியல் நிலையம் இருக்குது. அப்படி இல்லைன்னா ஆராய்ச்சி நிலையங்கள் இருக்கும். அப்படி இல்லைன்னா வந்து
கால்நடை மருத்துவமனைகளில் வந்து அவங்க வெளியில் வாங்கி கால்நடை மருத்துவமனை மூலமாக வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் அவங்களெல்லாம் தொடர்பு பண்ணோம்னா கிடைக்கும். இதுக்கு உரம் போடணும், அதுக்கெல்லாம் எதுவும் கிடையாது சார், வந்து தானாக வந்துடுமா சார்? இல்லை, உரம் போடணும். எங்கள்கிட்ட ஆட்டு எரு, இந்த மாட்டு எருவெல்லாம் எரு, இயற்கை எரு நிறைய கிடைக்கிறதுனால அதே போடுறோம். தேவைப்பட்டதுன்னா போட்டுக்கலாம். தண்ணீர் பாசனம் சார், வந்து தண்ணீர் பாசனம் வந்து பக்கத்துலேயே போர்வெல் இருக்கிறதுனால போடலாம். இப்போ பெரும்பாலும் பார்த்திங்கன்னா, இப்போ இந்த இது போட்டதுலேருந்து வந்து மழை பெஞ்சிக்கிட்டே இருந்தது. மழை பெஞ்சிக்கிட்டே இருந்ததுனால இந்த தண்ணி பாய்ச்ச வேண்டிய வேலை இல்லாமல் இருந்தது. இப்போ தான் ஒரு தொடர்ந்து ஒரு 10 நாளாக வந்து மழை பெய்யாததுனால வந்து கொஞ்சம் வெயிலாக இருக்குது, கொஞ்சம் அப்படி சுருண்டது மாதிரி இருக்குது. இருந்தாலும் இப்போ மழை வந்துடும்னு எதிர்பார்க்குறோம். இது சார் வசந்தி வேணும் சார், ஒரு 4 மாதம் 5 மாதம் வளர்ந்த பிறகு திரும்ப அடுத்து போட்டாலும் ஒன்றாகாது சார். எவ்வளோ முத்தினாலும் ஒன்றாகாது, ஒன்றாகாது. திங்கிறது வந்து முழுசாக திங்காது. கொஞ்சம் முத்திட்டுனா, சுனை ஏறிட்டுனாக்கா கொஞ்சம் திங்கிறதுல வந்து யோசனை பண்ணோம். நம்ம துண்டு துண்டாக வெட்டி போடணும். துண்டு துண்டாக வெட்டி போட்டோம்னாக்கா அதுக்கே உள்ள மிஷின்லாம் இருக்குது. அதுவும் வந்து கால்நடை பராமரிப்பு துறையில் வந்து மானியத்தில் கொடுக்குறாங்க, வேளாண்மை பொறியியல் துறையில் மானியத்தில் கொடுக்குறாங்க அந்த மிஷின் வந்து. நாங்கள் கூட இன்னும் தான் வாங்கினோம். இப்போதைக்கு வந்து சும்மா கையாலே வெட்டி போடுறதா தான் ஒரு இதில் இருக்கிறோம். இது வந்து ஊர் தண்ணி, நல்ல தண்ணி எல்லாத்துக்கும் தாங்க சார். இது வந்து தாங்கும், மணச்சாரி களிமண் எல்லாத்துக்கும் போட்டு தாங்க. இந்த ரகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா மண்ணிலையும் வந்து வளரும். இருந்தாலும் வந்து கலர் ஊவர்த்தன்மை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடாது. பிஹெச் வேல்யூ வந்து ஒரு 7-7.5 வரைக்கும் தாங்கும். அதுக்கு மேலே போனோம்னாக்கா வளர்ச்சி வந்து அதிகமாக இருக்காது. அதனால் நார்மல் சாயில் பெஸ்ட்டாக வளரும். கலர் ஊவர்னாக்கா கொஞ்சம் வளர்ச்சி வந்து குறைவாக இருக்கும். தண்ணி நிற்கலாமா சார் இதுக்கு? தண்ணியை நிற்கலாம், நிற்கலாம். நிறுத்த வேண்டியதில்லை. தண்ணி தானாக நிற்கிற ஒரு இது இருந்ததுனாக்கா நிற்கலாம், ஒன்றும் பண்ணாது. பாதிப்பு வராது. காய்ச்சல் இருந்தாலும் ஒன்றாகாது சார் இது வந்து? இல்லை, ரொம்பவும் காய விட்டுறக்கூடாது. இப்போ வாட ஆரம்பிச்சுட்டு பாருங்கள், இந்த இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் பாருங்கள். வாட ஆரம்பிச்சுட்டுனா இந்த அருக்கு பாருங்கள். இது வந்து கோ 4. மழையும் இல்லை. நாங்கள் வந்து இப்போ நெல் விவசாயத்துக்கு வந்து தண்ணியை பாய்ச்சிட்டு இருக்கிறதுனால இதை பாய்ச்சிறது முடியாதுங்கிறதுனால இதெல்லாம் கொஞ்சம் காய ஆரம்பிச்சுட்டு இருந்தாலும் தண்ணியை பாய்ச்சினோம்னா சரியாக வந்துடும். இப்போ இன்றைக்கி வந்து தண்ணியை பாய்ச்சினோம்னா சரியாக வந்துடும். இதில் நோய் தாக்குதலாம் ஒன்றும் இருக்காது சார்? இதில் ஒன்றும் நோய் தாக்குதலாம் ஒன்றும் வேலையே கிடையாது. ஒரு 100 ஆட்டுக்கு வந்து 50 ஏக்கர் 50 சென்ட்லேருந்து 1 ஏக்கர் வரைக்கும் போடலாம். ஆமாம், 50 சென்ட்லேருந்து 1 ஏக்கர் வரைக்கும் போடலாம். இது இல்லாமல் வேலிகளை வந்து சும்மா வச்சிடலாமல் அதில் வந்து பசுந்தீவன மரங்களை வைக்கலாம். பசுந்தீவன மரங்கள்னால் கிளரி சீடியா, இது வந்து ஆடு மாடு எல்லாத்துக்கும் வைக்கலாம். அது இல்லாமல் தழை உரம் வயல்களுக்கு வந்து போட்டு உழுது மக்க வச்சு உழுது சாகுபடி பண்ணோம்னா இது வந்து தழை உரம் கிடைக்கும். அதனால் இந்த கிளரி சீடியா வந்து ஆடு மாடு அண்ணில் தழை உரமாகவும் பயன்படுது. பயன்படுது. இது எங்கே சார் கிடைக்குது? இது வந்து இது வந்து சும்மா போத்து தான். இப்போ என்னிட்ட கேட்டாலே நானே கொடுப்பேன், யார் கேட்டாலும் கொடுப்பேன். வெட்டி வச்சாலே போகும், வெட்டி வச்சாலே போகிறோம். சும்மா வந்து துண்டு துண்டாக வெட்டி வச்சாலே நல்லா ஈஸியாக எஸ்டாப்ளிஷ் ஆகும், வளரும். இது யார் வேணாலும் வச்சுக்கலாம். இது வனத்துறையில் கிடைக்குமா சார்? வந்து வனத்துறையிலையும் கிடைக்குமா சார்? இது வந்து யாராவது வீடுகளில் வச்சுருந்தாங்கன்னாக்கா சும்மா ஒரு போத்து வாங்கி ரெண்டு துண்டாக பீஸ் பீஸாக வெட்டினோம்னா நிறையா இருக்கலாம். எவ்வளோ சார் வந்து பதிய மண்டபம் முருங்கைக்கிழ வைக்கலாம்? அதே தான், முருங்கைக்கிழ நீளமாகவும் வைக்கலாம், சின்ன சின்னதாக வெட்டி வைக்கலாம். நல்லா நல்லா வளரக்கூடியது, வேகமாக வளரும். நிறைய தகவல் கிளரி செடியாங்கிறது நீங்கள் சயின்டிஃபிக் பெருசாக பார்த்தேன். கிராமத்தில் எப்படி? கிராமத்தில் எங்கள் கிளரி செடியாக தான். கிளேரியா. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கிளரி செடியா. இது நிலத்துக்கும் போட்டுக்கலாம், ஆடு மாடு ஆடு மாடுகளும் போயிடலாம். நாங்கள் வந்து தாளடியில் வந்து உழுது மக்க வச்சு தழை உரமாக பயன்படுத்துவோம். ஆடு மாடுகளுக்கும் இதை வந்து பயன்படுத்தலாம். சமயத்தில் மீன் வந்து புல்கண்டை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க குளத்தில், அது வந்து புல்லை சாப்பிடும், அதுக்கும் இதை பயன்படுத்தலாம். இது எத்தனை அடிக்கு ஒன்று சார் வைக்கணும்? இது சமயத்தில் ஒரு மரம் வைக்கிறதுன்னு வச்சுக்கோங்க சார், கிளசடியாவுக்கு வந்து ஒரு பதியத்துக்குன்னு ஒரு பதியத்துக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணும் சார் வந்து? இதெல்லாம் வந்து நம்ம கேஷுவலாக அந்த முருங்கை மரத்துக்கு எப்படி வைக்கிறோமோ அது மாதிரி வைக்கலாம். நம்ம இடத்த பொறுத்து இருக்க சும்மா இருந்ததுனாக்கா கொஞ்சம் கிட்டக்க 5 அடிக்கு ஒன்று வைக்கலாம். அகலம் அதிகமாக இருந்து தென்னை மரத்து இடைவெளியில், இப்போ இது நம்ம இது வந்து தென்னை மரத்துக்கு இடைவெளியில் இருக்குது. அதனால் வந்து இதெல்லாம் வந்து 20 அடிக்கு ஒன்று வைக்கிறோம். அது அந்த இருக்கிறது கிளரி செடியா, அங்கே இருக்கிறது இதெல்லாம் புது பதியம் போட்டுருக்கீங்க? பதியம் போட்டிருக்கோம். எவ்வளோ நாள் சார் வெட்டலாம் வந்து கிளரி செடியா வந்து எவ்வளோ நாள் வெட்டி? இல்லை, அதோட தழை அடைப்பை பொறுத்து இருக்குது. தழை அதிகமாகிட்டுனா உடனே வெட்டலாம். அதாவது 3 மாதத்துலேருந்து 6 மாதத்துக்குள்ளே வெட்டிகிட்டே இருக்கலாம். வெட்ட வெட்ட துளுத்து வந்துகிட்டு இருக்கோம். நம்ம முருங்கை மரம் எப்படி பறிக்க பறிக்க இலைகள் வருதோ அது மாதிரி இந்த கிளரி செடியா வந்து நம்ம வெட்ட வெட்ட மறுபடியும் துளுத்துக்கிட்டே இருக்கோம். அதே போல் பார்த்தீங்கன்னா அது குளத்துடைய எல்லா கரையிலையும் வைக்கலாம் சார் வந்து? எல்லாம் எங்கே வேணாலும் வைக்கலாம், எல்லா இடத்துலையும் இது வரும். கலர் ஒரு நேரத்தில் கூட இது வரும். மீன் வளர்க்குறவங்க வந்து இதை வந்து கரையில் வைக்கலாம் சார். கரையில் வச்சோம்னாக்கா இது வந்து குளத்துக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதில் கொட்டுற தலைகள் வந்து புல்கண்டை இருக்குல்ல, அந்த புல்கண்டைகள் வந்து சாப்பிட்றதுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இதுவும் நிலத்துக்கும் போட்டுக்கலாம், ஆடு மாடு போடலாம், எல்லாத்துக்கும் போடலாம். எல்லாம் விரும்பி சாப்பிடும், எல்லாமே விரும்பி சாப்பிடும்.
இதுக்காக மருத்துவ குணம் இருக்கா சார் அந்த கிளரசடியக்காக வந்து? இல்லை வேறு ஒன்றும் மருத்துவ குணங்கள் இல்லை, தலை சத்து உள்ள இது நிறையா இருக்குதில்ல. இது இல்லாமல் கிழுவை பொறுத்து இருக்குது, வேலியில் கிழுவை. இது வந்து தலையை வந்து அதிகமாக வராது, இருந்தாலும் ஆடு வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடும். இந்த அருகப்புறம் இது வந்து கிழுவை. இது கிழுவை சார். ஆமாம். இது இல்லாமல் கல்யாண முருங்கை இருக்குது. கல்யாண முருங்கை கேள்விப்பட்டிருப்பீங்க? அது வந்து ஆமாம், சளி பிடிச்சாக்கா அது அரிசியோட மிக்ஸ் பண்ணி அடை மாதிரி சொல்லுவாங்க. அது வந்து முயலுக்கு வந்து மெயின் தீவனம். முயல் வந்து ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடும். அந்த கல்யாண முருங்கை மட்டும் இருந்துன்னா போகிறோம், முயலுக்கு வேறு எந்த தீவனமும் வேண்டியதில்லை. நம்ம வளர்க்குற கால்நடைகள்லாம் பார்த்திங்கன்னா தீவன செலவுகள் தான் அதிகமாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 70% தீவன செலவு தான் இருக்கும். அந்த தீவன செலவை குறைக்கிறதுக்கு நம்ம இடத்துல வந்து இந்த மாதிரி பதியன்கள் போட்டு மரம் செடிகள் கிளரசெடியாக சொல்லுங்க சார். வந்து கிழுவையும் பதியம் போடுறது, கிழுவையும் பதியம் போடலாம். பதியம் போடுறது எங்கே சார் கிடைக்கும்? கிழுவையும் எல்லாம் கிராமங்களில் வச்சு வளர்க்குறது தானே, கிராமங்களில் வந்து கிடைக்கிறது. வேலியை கல்யாண முருங்கை சார், கல்யாண முருங்கையும் கிராமங்களில் வந்து வேலிக்காக வச்சுருப்பாங்க. வேலிக்கு வந்து ஃபென்சிங்காக வச்சுருக்கிறது. அதையே வந்து நம்ம தீவனமாகவோ இல்லை இதுக்காகவோ வந்து பயன்படுத்தலாம். இதுக்கு சாதாரணமாக சார் பதியம் போடுறது தண்ணி ஊற்றிட்டு இருக்கோம் சார். வந்து இது வந்து ஆமாம், மழை பெஞ்சதுனாக்கா மழை பெஞ்சாலே போகிறோம். மழை பெய்யாத நேரத்தில் நம்ம வந்து ஊற்றிட்டோம்னாக்கா அதே எஸ்டாப்ளிஷ் ஆகிரும். வேறு என்ன மாதிரிலாம் பண்ணலாம் சார் தீவன செலவு குறைக்கிறதுக்கு? வேறு என்ன மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க சார் நீங்கள்? இப்போ நாங்கள் தீவன செலவு குறைக்கிறதுக்கு இந்த புல் வகைகள்லாம் சாகுபடி பண்ணுறோம். இது இல்லாமல் வேலிகளில் வந்து மர சாகுபடி, அப்புறம் இது இல்லாமல் பார்த்திங்கன்னா எங்கள் வயலில் வந்து 30 ஏக்கர் வந்து நெல் சாகுபடி இருக்குது. இதில் வந்து வரப்புகள் நிறையா இருக்கிறதுனால வரப்பில் வந்து தேவைக்கு அதிகமாக வந்து புல் மண்டிக்கிட்டு இருக்கோம். அதுவே வந்து பெரிய டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். நடந்தாலும் மாட்டெல்லாம் வந்து வயலில் ஓட்டு விட்டுருவோம். நெல் சாப்பிடாது சார். நெல் வந்து நெல் வந்தது முறை தானே சாப்பிட போகுது. இலையை சாப்பிடாது. அப்படியே ஒரு சில ஆடுகள் சாப்பிட்டா கூட அதனால் ஒரு பாதிப்பு உண்டு பண்ணாது. வரப்பு ஓரங்களில் சமயத்தில் நெல் பயிரை சாப்பிட ஆரம்பிக்கும். அது சாப்பிட்டாலும் ஒரு பாதிப்புங்கிறது இருக்காது. நம்ம வரப்பெல்லாம் வந்து சுத்தமாயிரும், வரப்பெல்லாம் சுத்தமாயிரும். அதனால் எங்கள் ஏரியாவிலே கொஞ்சம் நாளைக்கு விடுவோம். அந்த கதிர் வந்ததும் பிறகு தான் ஆட்டை உள்ளே விட முடியாது, நெல்லை சாப்பிட ஆரம்பிச்சிடும். அது வரைக்கும் வந்து உள்ளே வரப்பில் விட்டோம்னா வரப்பும் நமக்கு சுத்தமாகுது, நம்ம ஆட்டுகளுக்கும் வந்து தீவனமாயிருது.